ஞானிகளின் திருவடியை தவிர நமக்கு வேற கதி இல்லை என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அதை தவிர வேறு நம்மளுக்கு மார்க்கமே இல்லை. நந்தீசன் திருவடி, திருமலை தேவன் திருவடி, அகத்தீசன் திருவடியை தவிர வேறு நம்மளுக்கு வேற கதியே இல்லை என்பது அதுவே உறுதியாக பற்றிக்கொள்வதுதான் மாசற்று கொள்கை. அப்படி இருந்தால் ஈசனை காட்டு உடம்புண்ணா. ஆகவே நாம் எல்லாம் ஆசான் அகத்தீசனை வேண்டிக் கொள்வோம். என்னுடைய அறிவுக்கட்டு இப்படி பேசியிருக்கிறேன். இந்த சங்கம் புண்ணியவான்கள் சூழ்ந்திருக்க சங்கம். இங்கே உள்ள தொண்டர்கள்லாம் ஆண்களும் பெண்களும் புண்ணியவான்கள். இங்கேருந்து ஒரு 20 தொண்டர்கள் போகிறார், கிராமத்துக்கு போகிறார். பல பிரச்சனை இருக்கும். ஒவ்வொரு கிராமத்தையும் 700 பேர், 800 பேர், 900 பேருக்கு சோறு போட்டாகும். அது பைத்தா மாதிரி எல்லாம் 1300 பேருக்கு சாப்பாடு போட்டாகும். அவ்வளவு வறுமைப்பட்ட மக்கள். இங்கேருந்து சகிப்புத்தன்மையோடு ஒரு 20 பேர் போகிறாங்க. 3-4 லாரி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு நேற்று 16 மூட்டை போச்சு. 16 மூட்டை நேற்று, இன்றைக்கி 14 நேற்று பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடம் இருந்ததுனால 16 மூட்டை செலவு, 14 மூட்டை போட்டோம். 1400 கிலோ இதை வந்து தொண்டர்கள்லாம் கொண்டு போகிறாங்க. அங்கே எல்லாம் போய் ஏழை எளிய மக்கள் பசியாட்டுறாங்க. ரொம்ப மரியாதை நடந்துக்குவாங்க. இங்கே தொண்டர்கள்லாம் மரியாதை நடந்துக்குவாங்க. இங்கே சாப்பாடு போடும்போதும் தேவையா என்ன வேணுமா அளந்து சாப்பாடு போடுவாங்க. கண்டுபிடி அது பரும மற்றவங்களான பருமாற மாதிரி வச்சுட்டு போக மாட்டிட்டு இருப்பாங்க. தேவையான அளவுக்கு பொறுத்து, தேவையான அளவுக்கு வைப்பாங்க. ஒரு வீணாக ஒன்று பொருள் வீணாக்க மாட்டாங்க. இனிமே பேசுவாங்க இங்கே தொண்டர்கள்லாம். அது மாதிரி இந்த தொண்டர்கள் எல்லாம் புண்ணியம் செய்கிற மக்கள். அப்படியேப்பட்ட புண்ணியவான்களை தினம் ஆண்களையும் பெண்களையும் பார்ப்பதே புண்ணியம். மேலும் இந்த இடத்துக்கு வருவது புண்ணியம். இந்த இடத்துல எந்த ஜாதின்னு தெரியாது. எல்லாம் ஒரே ஜாதி, பசி ஜாதி. யார் எந்த எந்த என்னன்னு கேட்டான், என்ன உனக்கு வேணும்னு கேட்பாங்க. சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவன் எந்த பசி ஜாதி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ இந்த இடம் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல இடம். லட்சத்தில் லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் சாப்பிட்டது. அந்த தட்டு தான் நான் ஒரு தட்டு எடுத்து வாங்கி மேலே வாங்கி நான் வச்சு தினம் சாப்பிட்றேன். ஆயிரக்கணக்கான பேர் பசியான அந்த தட்டை எடுத்து வச்சு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். உட்காந்து சாப்பிட பாக்கியம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, அள்ளி அன்னமிட்டு அன்னமிட்டு கையில் புண்ணியத்தை புண்ணியம் செய்த மக்கள் அவங்க கையில் சாப்பிட ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றது புண்ணியம், அவங்க கையில் உணவு சாப்பிட்றது அதை விட புண்ணியம். அப்படி புண்ணியவான்கள் இருக்கிறார்கள். ஆண்களும் பெண்களுமாக அவரை நீங்கள் அவர்களை நீங்கள் வாழ்த்த வேண்டும். அவர் நீடு வாழ வேண்டும். ஏன்னா மென்மேலும் அறப்படி நடக்க வேண்டும். அவரை நான் மனமாற வாழ்த்துக்கிறேன். உங்களுடைய தொண்டர்களையும் ஆண்களும் பெண்களும் திருவடியை வணங்கி மனமாற வாழ்த்துக்கிறேன். அவர் ஆசி பெறுவது எனது நோக்கம். ஆகவே நீங்களும் வாழ்த்த வேண்டும், என்னையும் நீங்கள் வாழ்த்த வேண்டும் என்றால் எனக்கு வயசு 67 நடக்க 66 ஆரம்பிக்க போகுது. நான் மேற்கொள்கின்ற தவம் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் என்னை வாழ்த்த வேண்டும் சொல்லி ஏதோ என்னுடைய அறிவிக்கப்பட்டபடி திருக்குறளுக்கு சில விளக்கம் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய என் கல்வி, நான் போதிய கல்வி இல்லாதவன் அல்லவா? நான் கல்வி இல்லாதவன். அதில் சில குறை இருக்கதான் செய்யும். சில குறையில் நிறைய குறை இருக்கதான் செய்யும். கட்டுவந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்நேரவர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.